வணக்கம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது தமிழ் வானொலி நான் உங்கள் தோழி இன்னைக்கு நாம பாக்க போற கதையோட தலைப்பு மருமகள் வாங்க கதைய ஆரம்பிக்கலாம் அவசியம் இல்லாமல் அடிக்கடி போன் செய்யாத சூர்யா அன்று இயல்புக்கு மாறாக ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு மணிக்கு போன் செய்திருந்தான் மறுமுனையில் அவன் தங்கை மைதிலி ஹலோ அண்ணா என்ன ஆச்சரியமா இருக்கு போன் பண்ணிருக்க ஆமா மைதிலி அப்பாவை காணோம் அப்பாவை காணுமா என்னன்ன சொல்ற ஆமாமா சாயந்திரம் உங்க அண்ணி காபி ரூமுக்கு போயிருக்கா அங்க அம்மா மட்டும் தான் இருந்திருக்காங்க அப்பா இல்ல வீடு முழுக்க தேடியாச்சு அக்கம் பக்கம் எல்லா இடத்துலயும் விசாரிச்சுட்டோம் அப்பாவை காணோம் ஐயோ அப்பாவுக்கு போன் பண்ணி பாத்தியா பண்ணேன் அப்பா ஃபோனை வீட்லயே வச்சிட்டு போயிருக்காரு அச்சச்சோ ஏன் அப்பா இப்படி பண்றாரு ஏதாவது பிரச்சனையா தெரியலம்மா வழக்கம் போல அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் காலையில இருந்து சண்டை இப்போ என்ன ஆச்சுனே தெரியல இவங்களுக்கு வேற வேலையே இல்ல வயசான காலத்துல சும்மா இருக்க முடியாம என்னத்தையாவது பேசி சண்டை போட்டுக்கிட்டு நம்ம உயிரை வாங்குறாங்க சின்ன பிள்ளைகளை கூட சமாளிச்சிடலாம் போல இந்த பெரியவங்கள சமாளிக்கிறதுக்குள்ள உயிர் போகுது சரினா நானும் அவரும் கிளம்பி இப்பவே வரோம் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தாள் மைதிலி கையை பிசைந்தபடியே உள்ளே வந்த மைதிலியை பார்த்தான் அவளின் கணவன் சவுந்தர் பின் கேட்டான் என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியா இருக்க அண்ணே போன் பண்ணாரு ஆச்சரியமா இருக்கே என்ன விஷயம் அப்பாவை காணுமா என்னது என்று திடுக்கிட்டு போய் கேட்டான் சௌந்தர் ஆமா அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஏதோ சண்டை போல அப்பாவை காணும் வாங்க ஒரு எட்டு போய் பாத்துட்டு வந்துடலாம் என்று மைதிலி சொன்னதும் சௌந்தர் சரி என்றான் இருவரும் கிளம்பினார்கள் சௌந்தரின் அப்பா அம்மாவிடம் விஷயத்தை சொன்னார்கள் எனக்கு என்னவோ உங்க அம்மா மேல தப்பு இருக்காதுன்னு தோணுது மைதிலி உங்க அண்ணி நர்மதாதான் ஏதாவது உங்க அப்பாவ சொல்லியிருப்பா பாவம் நல்ல மனுஷன் சொல்லு தான் எங்காவது போயிருப்பாரு என்றாள் சௌந்தரின் அம்மா அம்மா நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க நர்மதா ரொம்ப நல்லவங்க நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணிக்காதீங்க நான் ஒன்னும் கற்பனை பண்ணல ஊரு உலகத்துல தான் சொல்றேன் என்றாள் என்றாள்வுந்தரிய அம்மா சௌந்தர் நீங்க கிளம்புங்க விட்டா உங்க அம்மா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பா பாவம் மைதிலியோட அன்னை சூர்யா தவிச்சு போயிருப்பான் அவனுக்கு ஆறுதலா உதவியா இருங்க உங்க அம்மா மாறி வெந்த புண்ண வேலை பாய்ச்சாதீங்க என்றார் சவுந்தரியின் அப்பா ஏங்க நான் என்ன பண்ணேன் என்று சௌந்தரின் அம்மா ஆரம்பித்ததும் சௌந்தர் சொன்னான் அம்மா பிளீஸ் நீங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்காதீங்க உங்களுக்கு புண்ணியமா போகும் நாங்க வரோம் என்று சொல்லிவிட்டு சௌந்தர் பைக் சாவியை எடுத்தான் அப்பொழுது சவுந்தரின் அப்பா மைதிலியை பார்த்து சொன்னார் அம்மாடி மைதிலி பயப்படாத உங்க அப்பா மிஸ்டர் நடராஜன் ரொம்ப நல்லவரு பக்குவமான ஆளு தைரியமான ஆளும் கூட எதுவும் தப்பா நடந்திருக்காது நீங்க தைரியமா போயிட்டு வாங்க கடவுள் நம்மள கைவிட மாட்டாரு என்றார் அதன் பிறகு மைதிலியும் சவுந்தரும் கிளம்பினார்கள் மைதிலியும் சவுந்தரும் சூர்யா வீட்டிற்கு வருவதற்கு இன்னும் அரை மணி நேரம் இருக்கிறது அதற்குள் சூர்யா குடும்பத்தை பற்றிய ஒரு சின்ன அறிமுகத்தை பார்த்துவிட்டு வருவோம் நடராஜன் அரசாங்க அலுவலகத்தில் வேலை பார்த்து ரிட்டையர் ஆனவர் அவரின் மனைவி பெயர் கமலா என்று அவர் பணி ஓய்வு பெற்றாரோ அன்றில் இருந்து நடராஜனுக்கும் கமலாவிற்கும் சண்டைதான் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட இருவருக்கும் இடையில் கருத்து வேறுபாடு தோன்றி பெரிய போர்க்களத்தில் முடியும் மகன் சூர்யாவும் அரசாங்க அலுவலகத்தில் உயர் பதவியில் இருக்கிறான் அவன் மனைவி நர்மதா கல்லூரி பேராசிரியர் இப்போது நர்மதாவிற்கு ஏழு மாதம் வளைகாப்பு முடிந்துவிட்டது கல்லூரியில் விடுப்பு எடுத்துக்கொண்டு பேர்காலத்துக்கு உடலையும் மனதையும் தயார்படுத்தி வருகிறாள் அப்பா அம்மா சண்டையை சமாதானம் செய்து வைத்து செய்து வைத்து சூர்யா சோர்ந்து போய்விட்டான் அதனால் இப்போதெல்லாம் அவர்கள் பிரச்சனையில் சூர்யா தலையிடுவதில்லை நர்மதா தான் மனசு கேட்காமல் அவர்கள் பிரச்சனையில் தலையிட்டு அவர்களை சமாதானப்படுத்துவாள் நடராஜன் கமலா தம்பதிகள் அடிக்கடி சண்டை போடுவதும் பின் நர்மதா அவர்களை சமாதானப்படுத்துவதும் வழக்கமான ஒன்றானது தீபாவளிக்கு முதல் நாள் கூட ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது ஆம் நடராஜனுக்கு பிபி சுகர் கொலஸ்ட்ரால் எல்லாம் இருக்கிறது அதனால் ஸ்வீட் தீபாவளி பலகாரங்கள் எதுவும் கிடையாது என்று கமலா உறுதியாக சொல்லிவிட்டாள் தீபாவளிக்கு முதல் நாள் நர்மதா குளோப் ஜாம் செய்தாள் அதனை பார்த்ததுமே நடராஜன் வாயில் எச்சி உற ஆரம்பித்தது எனக்கு ஒரு ஜாம் கொடுமா என்று நர்மதாவை பார்த்து பாவமாக கேட்டார் நடராஜன் நர்மதா பதில் சொல்வதற்குள் கமலா பதில் சொன்னாள் அப்படியே டாக்டர் வரதராஜனுக்கு போன் பண்ணுமா என்றாள் மனுஷன் இருப்பானா இந்த வீட்ல என்று கோபமாக சொல்லிவிட்டு அவரின் அறைக்குள் சென்று விட்டார் அன்று இரவு எல்லோரும் உறங்கிய பிறகு தலையில் துண்டை போட்டுக்கொண்டு யாருக்கும் தெரியாமல் சமையலறைக்கு சென்றார் நடராஜன் குளோப்ஜாமே தேடினார் கண்டுபிடித்து விட்டேன் சக்சஸ் என்று ஒரு பாத்திரத்திற்குள் கைவிட்டு அகப்பட்டதை அள்ளி வாய்க்குள் திணித்தார் அப்பொழுது தண்ணீர் குடிக்க வந்த சூர்யா இந்த காட்சியை பார்த்துவிட்டு அப்பா என்று தெரியாமல் திருடன் திருடன் என்று கத்தி பின்னால் இருந்து அவரை கட்டிப்பிடித்துக் கொண்டான் சூர்யா நர்மதா வேகமாக வந்தாள் சமையலறையின் மூலையில் இருந்த விறகால் திருடனை அடிப்பதாக நினைத்து சூர்யாவை அடித்து விட்டாள் சூர்யா மயங்கி கீழே விழுந்து விட்டான் கமலா சமையலறையின் லைட்டை ஆன் செய்தாள் தலையில் துண்டோடு நடராஜன் திரும்பினார் நடராஜனை பார்த்த அதிர்ச்சியில் கமலாவும் நர்மதாவும் பேச வார்த்தை வராமல் நின்றார்கள் கீழே கிடந்த சூர்யாவை பார்த்து ஐயோ என்னங்க என்று கத்தியபடி அவன் அருகில் ஓடினாள் நர்மதா பின் அவன் முகத்தில் தண்ணீர் தெளித்து எழுப்பினார்கள் கமலாவும் நர்மதாவும் அவன் மெதுவாக கண்களை திறந்து பார்த்தான் எத்தனை நாள் வன்மம்டி ஐயோ சத்தியமா நான் வேணும்னு அடிக்கலைங்க ஆமா நான் வேண்டான்னு தான் அடிச்ச ஐயோ இல்லைங்க திருடன் அடிக்கத்தான் வந்தேன் குறிதவரி உங்க மேல பற்றுச்சு சரி அந்த திருடன் எங்க என்று சூர்யா கேட்க அங்கு நடராஜன் வாஷ்பேஷனில் வாந்தி எடுத்து கொண்டு இருந்தார் அப்பாவை பார்த்ததும் சூர்யாவிற்கு அதிர்ச்சி மெதுவாக தட்டு எழுந்தான் பின் என்னப்பா இதெல்லாம் என்று தலையை தடவி கொண்டே கேட்டான் நாளைக்கு தீபாவளி நர்மதா குலோப்ஜாம் செஞ்சா சாப்பிட ஒன்னு கேட்டேன் உங்க அம்மா தர முடியாதுன்னு சொல்லிட்டா சரி யாருக்கும் தெரியாம சாப்பிடலான்னு ராத்திரியில வந்தேன் இந்த கிளாஸுக்குள்ள கைய விட்டு உன்னை எடுத்து சாப்பிட்டேன் அதுக்குள்ள நீ வந்துட்ட என்றார் நடராஜன் அடக்கடவுளே இது எலுமிச்சங்கா ஊருகா பாட்டில் என்று கமலா சொன்னதும் நடராஜன் அசடு வழிய நின்று கொண்டிருந்தார் அதனை பார்த்ததும் சூர்யா நர்மதாவால் சிரிப்பை அடக்க முடியவில்லை அதன் பிறகு நர்மதா சொன்னாள் மாமா உங்களுக்காக நாட்டு சர்க்கரையில செஞ்ச ஸ்வீட்டு தனியா வச்சிருக்கேன் நாளைக்கு தரேன் என்றாள் மா என்று சொல்லிவிட்டு அசடு வழிய சென்றார் நடராஜன் எல்லாம் தலையெழுத்து என்று தலையில் அடித்துக்கொண்டு சென்றாள் கமலா இதுபோல பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் அந்த வீட்டில் நடப்பதற்கு முக்கியமான காரணம் நடராஜனும் கமலாவும்தான் சில சமயங்களில் அந்த மாதிரியான சம்பவங்கள் நகைச்சுவையில் முடியும் சில சமயங்களில் சண்டை அழுகை என்று சோகத்தில் முடியும் அதுபோலதான் என்றும் ஒரு சின்ன பிரச்சனை பூதாகரமாக வெடித்தது மனம் உடைந்து நடராஜன் வீட்டை விட்டு சென்றுவிட்டார் இதோ விஷயத்தை கேள்விப்பட்டதும் சவுந்தரும் மைதிலியும் வந்து விட்டார்கள் பைக் சூர்யா வீட்டின் முன் நின்றது சவுந்தரும் மைதிலியும் இறங்கினார்கள் சூர்யாவும் நர்மதாவும் தவிப்போடு வாசலில் நின்று கொண்டிருந்தார்கள் சூர்யாவின் அம்மா கமலா உள்ளே டிவியில் சீரியல் பார்த்து கொண்டு இருந்தாள் அதனை பார்த்ததும் மைதிலியால ஆத்திரத்தை அடக்க முடியவில்லை அம்மா வா மைதிலி வாங்க மாப்பிள நல்லா இருக்கீங்களா நாங்க நல்லாத்தான் இருக்கோம் நீ என்னமா பண்ணிட்டு இருக்க நான் சீரியல் பாத்துட்டு இருக்கேன் ஏன் உனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லையா எதுக்கு கவலைப்படணும் அப்பாவை காணுமா அவர் என்ன பச்சை குழந்தையா காணாம போறதுக்கு என்னம்மா இப்படி பேசுற வேற எப்படி பேச சொல்ற அவரை யாரும் வீட்டை விட்டு போக சொல்லல அவரா போயிருக்காரு போனவருக்கு வர தெரியும் என்றாள் கமலா அம்மா நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை சாயந்தரத்துல இருந்து அப்பாவை காணும் அண்ணனும் அண்ணியும் பதறி போயிருக்காங்க அண்ணன் எனக்கு போன் பண்ணி எவ்வளவு பதட்டமா பேசுச்சுன்னு தெரியுமா அப்பாவை காணும்னு அண்ணன் துடிச்சு போயிருக்கு நானும் இவரும் பதட்டப்பட்டு ஓடி வந்திருக்கோம் நீ என்னடானா இப்படி பேசிட்டு இருக்க ஏண்டி உங்க அண்ணன் சொன்னா உடனே மாப்பிளையும் கூட்டிக்கிட்டு ஓடி வந்துருவியா எனக்கு ஒரு போன் பண்ணி கேட்க வேண்டியதானே என்னம்மா கொஞ்சம் கூட பயமே இல்லாம பேசுற அப்பா மேல உனக்கு பாசமே இல்லையா பாசெல்லாம் நிறைய இருக்கு ஆனா அதுக்காக எதுக்கு பயப்படணும் வீம்புக்குன்னு போய் மனுஷனை என்ன பண்ண சொல்ற என்னமா சொல்ற வீம்புக்குன்னு போய் அப்படி என்னதான் பிரச்சனை உங்களுக்குள்ள ரெண்டா என்னத்த சொல்ல தொட்டதுக்கெல்லாம் உங்க அப்பாவுக்கும் எனக்கும் சண்டைதான் என்று ஆரம்பித்து அன்று நடந்த பிரச்சனையை சொல்ல ஆரம்பித்தாள் கமலா இன்று காலையில் நர்மதா சூர்யாவிற்காக கல் தோசை சுட்டு கொண்டிருந்தாள் நெய் ஊற்றி முறுகலாக தோசை சுட்டு இன்னொரு பக்கம் இன்னொரு தோசைக்கல்லில் எண்ணெய் இல்லாமல் கமலா நடராஜனுக்காக தோசை சுட்டுக் கொண்டு இருந்தாள் நேற்று பார்த்த சீரியல் பற்றி பேசிக்கொண்டே மாமியாரும் மருமகளும் தோசை சுட்டுக் இருந்தார்கள் சூர்யா ஆபீஸுக்கு கிளம்பி ரெடியாகி டைனிங் டேபிளில் சாப்பிட உட்கார்ந்தான் நடராஜனும் வாக்கிங் போயிட்டு வந்து குளித்து முடித்து சாப்பிட உட்கார்ந்தார் நெய் வாடையும் கல் தோசை வாடையும் அந்த தெருவையே கட்டி இழுத்தது நடராஜனுக்கும் கல் தோசை சாப்பிட வேண்டும் என்ற ஆசை தோன்றியது நர்மதா தோசையை எடுத்து கொண்டு வந்தாள் சூர்யா பிளேட்டில் வைத்தாள் பின் சட்னி சாம்பார் ஊற்றினாள் கமலா வந்தாள் எண்ணெய் இல்லாமல் சுட்ட தோசையை கொண்டு வந்து நடராஜன் தட்டில் வைத்தாள் அந்த வறண்ட தோசையை பார்த்ததும் நடராஜனின் கோபம் அதிகமானது ஏண்டி எனக்கென நாக்கு செத்து போச்சா என்ன மனுசேந்திம்பானா இந்த வறண்ட தோசையை அப்போ உங்களுக்கு வேண்டாமா ரொம்ப நல்லதா போச்சு இந்த தோசை எல்லாத்தையும் நான் சாப்பிட்டுக்கிறேன் இனி எனக்கு வேற இந்த மூட்டு வழியோட நின்னுகிட்டு தோசை ஊத்தணும்னு நினைச்சேன் நல்ல வேலை என் வேலைய ஈஸியாக்கிட்டீங்க என்றாள் கமலா அவ்வளவுதான் நடராஜன் எரிமலையானார் தின்னு நல்லா தின்னு உன்ன மாதிரி ருசி தான் இதெல்லாம் சாப்பிடுவா என்று கமலாவை பார்த்து சொல்லிவிட்டு பின் நர்மதாவை பார்த்து சொன்னார் நடராஜன் அம்மாடி நர்மதா எனக்கும் நெய் ஊத்தி முருகலா தோசை சுட்டு கொண்டு வாமா என்றார் ஆமாமா அப்படியே அந்த டாக்டர் வரதராஜனுக்கும் போன் பண்ணிடு நெய் சாப்பிட்டு பிபி ஏறினதும் அவர் வந்து வைத்தியம் பாக்க சரியா இருக்கும் என்றாள் கமலா அபசகுணம் புடிச்சவ இந்த வீட்ல மனுஷன் இருப்பானா என்று சொல்லிவிட்டு கோபமாக எழுந்தார் நடராஜன் மாமா ஒரு நிமிஷம் இருங்க இப்போ எதுக்கு கோபப்படுறீங்க நான் உங்களுக்கு தோசை சுட்டு தரேன் சாப்பிடுங்க என்றால் நர்மதா அப்படி சொல்லுமா நீதான் என் மனச புரிஞ்சுகிட்டு நடந்துகிற என்றார் நடராஜன் பின் முருகலாக தோசை ஊற்றினாள் நர்மதா அதில் மதியத்திற்கு செய்த காய்கறி மசாலாவை உள்ளே வைத்து மசால் தோசை ஆக்கினாள் மசால் தோசையை பார்த்ததும் நடராஜன் உள்ளம் ஆனந்தத்தில் துள்ளி குதித்தது ரசித்து ருசித்து சாப்பிட்டார் பின் அவர்களின் அறைக்குள் சென்று அன்றைக்கான பேப்பரை மீண்டும் இரண்டாவது முறை படிக்க ஆரம்பித்தார் சூர்யா சாப்பிட்டுவிட்டு விட்டு ஆபீஸுக்கு கிளம்பி விட்டான் அதன் பிறகு நர்மதாவும் கமலாவும் சாப்பிட்டார்கள் கமலா கேட்டாள் ஏமா நர்மதா அவருக்கு பிபி இருக்கே ஊத்தி தோசை சாப்பிட்டுருக்காரே ஒன்னும் ஆகாதுல்ல அத்த நான் என்னையே ஊத்தல வெறும் தோசை தான் அது மட்டும் இல்ல டாக்டர் வரதராஜன் என்ன சொன்னாரு மாமா சாப்பாட்ல காய்கறிய அதிகமா சேர்த்துக்கணும்னு சொன்னார்ல அதான் நாம மதியத்துக்கு ரெடி பண்ண காய்கறி மசாலாவ அதுல வச்சு மசால் தோசைன்னு கொடுத்துட்டேன் இப்போ தோசையில நாம என்னையும் ஊத்தல டாக்டர் சொன்ன மாதிரி காய்கறியையும் சேத்தாச்சு என்றால் நர்மதா சமத்து நீ என்றால் கமலா அதன் பிறகு நர்மதா குழந்தைக்கு ஸ்வெட்டர் பின்ன ஆரம்பித்தாள் கமலா சீரியல் பார்க்க ஆரம்பித்தாள் மதிய சாப்பாட்டிற்கு பிறகு நர்மதா அவளின் அறைக்குள் சென்று படுத்து தூங்கிவிட்டாள் கமலாவும் நடராஜனும் உட்கார்ந்து பேசி இருந்தார்கள் அப்பொழுது நடராஜன் கேட்டார் ஏன் கமலா உன்ன ஒண்ணு கேக்கவா கேளுங்க ஒருவேளை உனக்கு முன்னாடி நான் போய் சேர்ந்துட்டா நீ தனியா இருந்துப்பியா என்று கேட்டார் எனக்கென்ன என்ன கவலை உங்க பென்ஷன் பணம் இருக்கு கண்ணுக்கு அழகா மகளும் மாப்பிள்ளையும் இருக்காங்க மனசுக்கு நிறைவா மகனும் மருமகளும் இருக்காங்க பேரனோ பேத்தியோ வரப்போகுது நான் சமாளிச்சுப்பேன் என்றாள் கமலா அவ்வளவுதான் வேதாளம் மறுபடியும் முருங்கை மரம் ஏறிவிட்டது அப்போ நான் எப்படா போய் சேருவேன்னு இருக்க அன்னை எப்ப சாவா தின்ன எப்ப காளியாகும்னு இருக்க என்று கத்தி கூச்சல் போட்டாரு நடராஜன் பாவோம் நருமதா தூங்கிக்கிட்டு இருக்கா பதிலுக்கு நானும் கத்தி பேசி சத்தம் கேட்டு அவ தூக்கம் கெட்டு போச்சுன்னா என்ன பண்றது என்று நினைத்து கமலா அமைதியாக சாமி பாட்டு புத்தகத்தை படித்து கொண்டிருந்தாள் ஏண்டி இங்க நான் கிறுக்கே மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன் எனக்கு என்னன்னு புக்கு படிச்சிக்கிட்டு இருக்க என்று சொல்லி கமலா கையில் இருந்த புத்தகத்தை பறித்து கீழே போட்டாரு நடராஜன் கத்தாதீங்க மருமக தூங்குறா அவ வயித்துல வளர நம்ம வாரிசு மேல அக்கறை இருந்தா பேசாம இருங்க சாயந்தரம் வச்சுக்கலாம் உங்க பஞ்சாயத்தை என்று சொல்லிவிட்டு கமலா படுத்து விட்டாள் அதன் பிறகு அவளையும் அறியாமல் தூங்கிவிட்டாள் நர்மதா காஃபியோடு வந்து எழுப்பும் போதுதான் அவளுக்கே தெரியும் நடராஜனை காணவில்லை என்று இது அனைத்தையும் சொல்லி முடித்தாள் கமலா கமலா சுனதை கேட்டு எல்லோரும் பேச வார்த்தை வராமல் அமைதியாக நின்றார்கள் அப்பொழுது சவுந்தர் சூர்யாவை பார்த்து கேட்டான் சரி மச்சான் நடந்தது நடந்து போச்சு இப்போ மாமா எங்க இருப்பாரு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா எல்லா இடமும் தேடி பாத்துட்டேன் மாப்பிள்ள அப்பாவ காணும் என்றான் சூர்யா அப்பொழுது பக்கத்து வீட்டு பத்து வயது சிறுவன் ராஜு வந்தான் அக்கா உங்க வீட்ல இருக்கிற தாத்தா அங்க பார்க்ல இருக்காரு என்றான் அப்படியா நல்லா பாத்தியா அவர்தானா ஆமா அவர்தான் நான் பார்க்கு பக்கத்துல இருந்த கிரவுண்ட்ல கிரிக்கெட் விளையாடிட்டு இப்பதான் வரேன் வரும்போதுதான் பார்த்தேன் என்றான் ராஜு உடனே சூர்யாவும் சவுந்தரும் பார்க்குக்கு கிளம்பினார்கள் அங்கு ஒரு பெஞ்சில் ஆகாயத்தை பார்த்தபடி உட்கார்ந்திருந்தார் நடராஜன் அப்பா என்றான் சூர்யா நடராஜன் திரும்பி பார்த்தார் என்ன மாமா இப்படி பயமுறுத்திட்டீங்களே என்றான் சவுந்தர் மன்னச்சிருங்க மாப்பிள்ள எனக்காக நீங்க ரெண்டு பேராது கவலைப்படுறீங்களே அது போதும் என்று சொல்லி கண்ணின் ஓரத்தில் வடிந்த கண்ணீரை துடைத்து கொண்டார் பின் அவரை சமாதானப்படுத்தி வீட்டிற்கு கூட்டி வந்தார்கள் சூர்யாவும் சௌந்தரும் நடராஜனும் கமலாவும் ஒருத்தரை ஒருத்தர் இமைக்காமல் ஐந்து நிமிடம் பார்த்தார்கள் ஆனால் எதுவும் பேசவில்லை இரவு சாப்பாடு முடிந்தது அப்பா அம்மா ஏதாவது புரியாம சொன்னா நீங்க பெருசா எடுத்துக்காம விட்டு கொடுத்து போங்க அதே மாதிரி அம்மா நீயும் அப்பா ஏதாவது கோபத்துல பேசினா செஞ்சா நீயும் கொஞ்சம் அனுசரிச்சு போ பிள்ளைகளான எங்களுக்கு நீங்க அட்வைஸ் பண்ணணும் இங்க எல்லாம் தலைகிலா இருக்கு பார்த்து நடந்துக்கங்க அண்ணி வேற மாசமா இருக்காங்க அண்ணே பாவம் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கங்க என்றாள் மைதிலி பின் சவுந்தரும் மைதிலியும் அங்கிருந்து கிளம்பினார்கள் நடராஜனும் கமலாவும் பதில் ஏதும் சொல்லாமல் அவர்கள் அறைக்கு சென்று படுத்து விட்டார்கள் சூர்யா மனம் உடைந்து போய்விட்டான் இவங்கள வச்சுக்கிட்டு எப்படி காலந்தள்ள போறோம் கொஞ்ச நேரத்துல என் ஈரக்குல நடுங்கி போச்சு சின்ன பிள்ளைங்களா இவங்க எப்ப பார்த்தாலும் ஏட்டிக்கு போட்டி சண்டை சச்சரவு வீடா என்னது இது வயசான காலத்துல டிவிய பாத்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு கோயில் குளம்னு போகாம எப்ப பாரு சண்டை என்று குமுறினான் சூர்யா விடுங்க பாவம் வயசாயிடுச்சு ஏதோ கோபம் அப்படி நடந்துருச்சு சும்மா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத நர்மதா இனிமே இப்படி நடந்தா நான் வேற ஒரு முடிவு எடுக்க வேண்டி என்ன முடிவு எங்க ஆபீஸ்ல கேட்டு வேற ஊருக்கு டிரான்ஸ்பர் வாங்கிருவேன் நாம இவங்கள விட்டுட்டு தனியா வேற ஊருக்கு போய் நிம்மதியா தனி கொடுத்தனம் பண்ணலாம் இவங்க எப்படியோ அடிச்சுக்கிட்டு நாரட்டும் ஏங்க என்ன பேச்சு பேசுறீங்க வயசான காலத்துல அவங்களை தனியா விட்டுட்டு போறது நல்லாவா இருக்கு அதுக்காக நான் நிம்மதி இல்லாம இருக்க முடியுமா வயசானவங்க மரியா நடந்துக்கிறாங்க அவங்களால தினமும் ஒரு பிரச்சனை ஒரு டென்ஷன் நிம்மதியே போச்சு மனசாட்சியே இல்லாம பேசாதீங்க அவங்க உங்க அப்பா அம்மா நீங்க சின்ன வயசுல இருக்கும்போது எவ்வளவு சேட்டை பண்ணிருப்பீங்க நீங்களும் உங்க தங்கச்சியும் எவ்வளவு சண்டை போட்டிருப்பீங்க எல்லாத்தையும் அவங்க பொறுத்துக்கிட்டு உங்களை வளர்த்து ஆளாக்கல உங்க தாங்களேன்னு சொல்லி உங்களை ஹாஸ்டல்லையா கொண்டே விட்டாங்க என்று நர்மதா கேட்டதும் சூர்யா வாயடைத்து நின்றான் நர்மதா மேலும் சொன்னாள் இப்ப என்ன அவங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வருது அவ்வளவுதானே இனிமே அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது அது என் பொறுப்பு நீங்க பேசாம மனச போட்டு குழப்பிக்காம தூங்குங்க என்று சொல்லிவிட்டு நர்மதா படுத்து விட்டாள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தான் சூர்யா பின் தூங்கி கொண்டிருந்த நர்மதாவை பார்த்தான் சிறு குழந்தை போல் உறங்கி கொண்டிருக்கும் மனைவி நர்மதாவின் தலையை தடவி விட்டபடி படுத்து விட்டான் சூர்யா பின் அவனையும் அறியாமல் தூங்கிவிட்டான் மறுநாள் காலையில் வழக்கம்போல் எல்லா வேலைகளும் பரபரப்பாக நடந்து கொண்டு இருந்தது நடராஜனும் கமலாவும் மட்டும் பேசிக்கொள்ளவில்லை சூர்யா சாப்பிட்டுவிட்டு ஆபீஸுக்கு சென்று விட்டான் அதன் பிறகு மதியம் பன்னீர் புலாவ் செய்யலாம் என்று முடிவெடுத்தாள் நர்மதா அத்தை கமலாவை கூட்டி கொண்டு சூப்பர் மார்க்கெட் சென்றாள் அப்பொழுது கமலா கேட்டாள் என்னம்மா புதுசா என்ன சூப்பர் மார்க்கெட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்க எப்பவும் உங்க மாமாவோ இல்ல சூர்யாவோ தானே சூப்பர் மார்க்கெட்டுக்கு போவாங்க இன்னைக்கு என்ன நாம வந்திருக்கோம் இல்லத்த வீட்டுக்குள்ள இருக்க ஒரு மாதிரியா இருந்தது அதான் நாமளே சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் பன்னீர் புலாவுக்கு தேவையானதை வாங்கலான்னு தோணுச்சு இருந்தாலும் வயித்துல பிள்ளைய வச்சுக்கிட்டு தனியா போறது நல்லது இல்லைன்னு தோணுச்சு அதான் உங்களை கூட்டிக்கிட்டு வந்தேன் சரிமா வா போயிட்டு வரலாம் என்றாள் கமலா பின் இருவரும் சூப்பர் மார்க்கெட்டுக்குள் நுழைந்தார்கள் அங்குள்ள பொருட்களை எப்படி பார்த்து வாங்க வேண்டும் எக்ஸ்பெரி டேட் எப்படி பார்க்க வேண்டும் கார்டு யூஸ் பண்ணி எப்படி பணம் செலுத்த வேண்டும் என்று எல்லாவற்றையும் கமலாவிற்கு சொல்லிக் கொடுத்தாள் நர்மதா பின் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் இருந்த நூலகத்திற்கு கமலாவை அழைத்து சென்றாள் அங்கு கமலாவை உறுப்பினராக்கினாள் சில பிரபல எழுத்தாளர்களின் நாவல்களை எடுத்துக்கொண்டு வெளியில் வந்தார்கள் ரொம்ப சூப்பரான நாவல் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச நாவல் இந்த மாதிரி புக்கெல்லாம் படிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா என்றாள் கமலா ஓ முன்னாடி நிறைய புக்கு படிப்பீங்களா அத்த என்ன நர்மதா இப்படி கேட்டுட்ட நான் படிக்கிற காலத்துல எல்லாம் இப்ப இருக்கிற மாதிரி செல்போனு இன்டர்நெட் எல்லாம் இல்ல இந்த மாதிரி நாவல் கதை புத்தகம்தான் என் பாட புத்தகத்தை விட இந்த மாதிரியான கதை புத்தகத்தை தான் அதிகம் படிச்சிருக்கேன் அதுலயும் குறிப்பா காதல் நாவல்கள் தான் அதிகம் படிப்பேன் என்று சொல்லி கண்ணடித்தாள் கமலா அப்படியா அப்புறம் என்ன டெய்லி இந்த லைப்ரரிக்கு வந்துருங்க காதல் நாவல்னு செக்ஷனே இருக்கு நல்லா படிங்க கண்டிப்பா நர்மதா இனிமே இந்த மாதிரி நிறைய புக்கு படிக்க போறேன் சூப்பரத்தை இன்னைக்கு கூட நீங்க வீட்டுக்கு போனதும் புக்கு படிங்க நான் சமையல பார்த்துக்கறேன் என்றாள் நர்மதா உன்ன மாதிரி ஒரு மருமக கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் என்றாள் கமலா பின் கமலாவும் நர்மதாவும் வீட்டிற்கு வந்தார்கள் கமலா அவளின் அறைக்கு சென்று காதல் நாவல்களை படிக்க ஆரம்பித்தாள் சமையல் அறையில் நர்மதா வேலையே ஆரம்பித்தாள் அப்பொழுது அந்த பக்கமாக வந்த நடராஜனை பார்த்து நர்மதா கேட்டாள் மாமா உங்ககிட்ட ஒன்னு கேட்கலாமா கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே கேளுமா நான் ஏன் தப்பா நினைக்க போறேன் உங்களுக்கு சமைக்க தெரியுமா மாமா சுடுதண்ணி கூட போட தெரியாது அப்படியா அப்பனா இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு நீங்க சமையல் பண்றீங்களா ஐயோ நானா யார் தான் ஐயோ அம்மா நீ வைத்து பிள்ளக்காரி ரிஸ்க் எடுக்காத என்று நடராஜன் சொன்னதும் நர்மதா சிரித்தாள் பின் சொன்னால் பயப்படாதீங்க மாமா உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் நான் சொல்ல சொல்ல நீங்க சமையல் பண்ணுங்க என்னமா சொல்ற இது சரியா வருமா கண்டிப்பா சரியா வருமாமா இன்னைக்கு நான் சொல்ல சொல்ல நீங்க சமையல் பண்ணுங்க உங்க பையன் சாப்பிட்டு அசந்து போகணும் சூப்பர்மா அப்படியே செஞ்சிடலாம் என்றார் நடராஜன் பின் நடராஜனுக்கு பன்னீர் புலாவ் செய்ய கற்றுக் கொடுத்தாள் நர்மதா நடராஜனும் ஆர்வமாக கற்றுக்கொண்டார் நர்மதா சொல்ல சொல்ல நடராஜன் சமையல் செய்தார் அங்கு காதல் நாவலில் மூழ்கி விட்டால் கமலா அன்று மதியம் வீட்டிற்கு சாப்பிட வந்தான் சூர்யா பன்னீர் புலாவை ரசித்து ருசித்து சாப்பிட்டான் சூர்யா மட்டுமில்லை கமலாவும்தான் வழக்கத்தை விட இன்னைக்கு சமையல் நல்லா இருக்கே என்றாள் கமலா நர்மதா மாமனார் நடராஜனை பார்த்தாள் நடராஜனுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை இருந்தாலும் நான் தான் சமைத்தேன் என்று யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று மருமகள் நர்மதாவை பார்த்து கைகளால் ஜாடை காட்டி சொல்லிவிட்டார் அதனால் நர்மதாவும் எதுவும் சொல்லாமல் மறுநாள் கமலாவை பேங்கிற்கு கூட்டி சென்றால் நர்மதா பேங்கில் பணம் போடுவது எப்படி பணம் எடுப்பது எப்படி ஏடிஎம் மிஷினில் பணம் எடுப்பது எப்படி என்று எல்லாம் சொல்லி கொடுத்தாள் அதேபோல் மாமனார் நடராஜனுக்கு காளான் பிரியாணி செய்ய கற்றுக் கொடுத்தாள் நாட்கள் சென்றன இப்போதெல்லாம் வெளி வேலைகள் அனைத்தும் கமலாதான் பார்க்கிறாள் வீட்டில் சமையல் வேலை அனைத்தையும் நடராஜன்தான் செய்கிறார் ஒருநாள் பென்ஷன் பணம் சம்பந்தமாக நடராஜன் வெளியில் கிளம்பிக் கொண்டு இருந்தார் அப்பொழுது கமலா வந்தாள் அவர் பென்ஷன் பணம் சம்பந்தமாகத்தான் கிளம்புகிறார் என்று கமலா புரிந்து கொண்டாள் நீண்ட நாட்களுக்கு பிறகு கமலா நடராஜனிடம் பேசினாள் பென்ஷன் பணம் இன்னைக்கு அல்லது நேத்தே நான் ஆபீஸ்ல போய் பார்த்து பேசிட்டேன் என்றாள் கமலா நடராஜனுக்கு அதிசயமாக இருந்தது நீ எப்படி போன உனக்கு அங்க யார தெரியும் எப்படி பேசுன என்ன பேசுன என்று கேட்டார் நடராஜன் அப்பொழுது சமையலறையிலிருந்து நர்மதா வெளியில் வந்தாள் மாமா இப்ப அத்தைக்கு எல்லா விபரமும் தெரியும் நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறி வாங்கிட்டு வரதுல இருந்து சூப்பர் மார்க்கெட்டு போறது பென்ஷன் பணம் பேங்க் சம்பந்தமான வேலைகள் எல்லாத்துக்கும் அத்தை தான் இப்ப போயிட்டு வராங்க அது மட்டும் இல்ல தினமும் லைப்ரரி போய் நிறைய புக்கு படிக்கிறாங்க லைப்ரரியில அத்தையும் ஒரு மெம்பர் என்றால் நர்மதா ஓ என்று சொல்லிவிட்டு சமையலறைக்கு சென்று சுக்குமல்லி காஃபி போட்டு கொண்டு வந்து கமலாவிடம் கொடுத்தார் நடராஜன் பின் சொன்னார் இந்த சுக்குமல்லி காஃபி நேத்து ராத்திரி எல்லாம் தும்மிக்கிட்டே இருந்த இத குடி என்றார் யாரு நர்மதா போட்டாளா என்று கேட்டாள் கமலா அத்த நான் போடல மாமாதான் போட்டாரு இப்போ எல்லா சமையலும் மாமாவுக்கு தெரியும் அன்னைக்கு பன்னீர் புலாவில் இருந்து இன்னைக்கு இந்த சுக்குமலி காபி வர எல்லாம் மாமாவோட கைப்பக்குவோம் என்றாள் நர்மதா கமலா பிரமித்து போனாள் என்னம்மா சொல்ற இவருக்கு சுடுதணி கூட வைக்க தெரியாதே எப்படி இப்படி என்று கேட்டாள் எல்லாம் நர்மதா ட்ரெயினிங் தான் என்றார் நடராஜன் நீங்க லைப்ரரிக்கு போயிருக்கும் போது வெளியில போயிருக்கும் போதெல்லாம் மாமாவுக்கு நான் சமையல் கத்து கொடுத்தேன் அதத்தான் சொல்றாரு என்று நர்மதா சொல்லி கொண்டிருக்கும் போதே மைதிலியும் சவுந்தரும் சூர்யாவும் வந்தார்கள் சூப்பர் அணி என்றால் மைதிலி ஆமா சிஸ்டர் கலக்கிட்டீங்க என்றான் சௌந்தர் ஐயோ நான் ஒன்னும் பெருசா எதுவும் செய்யல எதுக்கு என்ன பாராட்டுறீங்க என்று தன்னடக்கத்தோடு கேட்டாள் நர்மதா என்ன நீ இப்படி சொல்லிட்டீங்க அண்ணே நான் ஸ்டாப்பா உங்களை புகழ்ந்து தள்ளுறாரு என்றாள் மைதிலி உங்க அண்ணனா என்னையவா என்னன்னு புகழ்றாரு நேத்து எதேச்சையா அண்ணனுக்கு போன் பண்ணேன் அப்போ உங்களை பாராட்டி தள்ளிட்டாரு இப்போல்லாம் வீட்ல அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டையே வரது இல்லையா ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா இருக்கான் அதுக்கு தான் காரணமா வசதி இருந்தா உங்களுக்கு கோயிலே கட்டலாமா அப்படி இப்படின்னு ஒரே பாராட்டு மழை அப்படி என்ன நீ பண்ணீங்க என்று மைதிலி கேட்டதும் நர்மதா சிரித்து கொண்டே சொன்னாள் உங்க எல்லாருக்கும் மாமாவும் அத்தையும் சண்டை போடுறதான் தெரிஞ்சுது எனக்கு அவங்களுக்குள்ள இருக்கிற அன்யோனியம் தெரிஞ்சுது அன்யோனியமா என்ன சொல்ற நர்மதா எங்க அப்பா அம்மா அப்படி இருந்து நாங்க பார்த்ததே இல்லையே என்று கேட்டான் சூர்யா ஐ லவ் யூன்னு அடிக்கடி சொன்னாதான் அன்யோனியமா அப்படியெல்லாம் இல்லைங்க ஆசைப்பட்டதை சாப்பிட முடியலேன்னு ஏக்கம் மாமாவுக்கு ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிட்டா மாமா உடம்புக்கு ஏதாவது வந்துருமோன்னு பயம் அத்தைக்கு மாமா மேல அத்தை உயிரே வச்சிருக்காங்க ஆனா அதை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க அதே மாதிரிதான் மாமாவுக்கும் நாம தானே பேங்குக்கு போறதுல இருந்து எல்லா வேலையும் பாக்குறோம் இவளுக்கு ஒன்னும் தெரியாதே நாம இவளுக்கு முன்னாடி போயிட்டா இவ என்ன பண்ணுவா அப்படின்ற பயத்துல தான் ஒருவேளை உனக்கு முன்னாடி நான் போய் சேர்ந்துட்டா நீ தனியா இருந்துருவியா அப்படின்னு கேட்டிருக்காரு அத்தைக்கு தெரியும் மாமா அப்படியெல்லாம் அத்தைய தனியா விட்டுட்டு போக மாட்டாருன்னு அதனாலதான் வீம்புக்குன்னு வேணும்னே அப்படி பதில் சொன்னாங்க அத்தை அத்த தான் சொல்றாங்கன்னு மாமாவுக்கும் தெரியும் இருந்தாலும் அத்த சொன்னத மாமாவால ஏத்துக்க முடியல தான் கோச்சுகிட்டு வீட்டை விட்டு போனாங்க அப்போ கவலைப்படாமல் இருந்த அத்தைக்கிட்ட நான் யாருக்கும் தெரியாம கேட்டேன் ஏன் அத்தை உண்மையிலேயே மாமாவை நினைச்சு நீங்க கவலைப்படலையா அவர் எங்க போனாரோ என்ன ஆனாரோன்னு உங்களுக்கு பயமா இல்லையா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அத்தை என்ன சொன்னாங்க தெரியுமா அவரு என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாரு என் கூட சண்டை போடாம அவரால் இருக்க முடியாது என் கூட பேசாம கூட இருந்திருக்காரு ஆனா என்ன பார்க்காம ஒரு நாள் கூட அவர் இருந்தது கிடையாது அதனால எப்படியும் ராத்திரி வந்துருவாரு தூங்குறதுக்கு முன்னாடி என் முகத்தை பார்த்தாதான் அவருக்கு தூக்கமே வரும் காலையில எந்திரிக்கும் போது என் முகத்தை பார்த்தாதான் அவருக்கு தெம்பே வரும் எனக்கு தெரியுமா அவரை பத்தி அவர் எப்படியும் வந்துருவாரு வயிற்று பிள்ளைக்காரினி இதெல்லாம் நினைச்சு கவலைப்படாம போய் ரெஸ்டடு அப்படின்னு சொன்னாங்க அப்போ புரிஞ்சுகிட்டேன் இவங்களோட அந்யோன்யத்தை பத்தி இவ்வளவு அன்யோன்யமா இருக்கிறவங்க ஏன் அடிக்கடி சண்டை போடுறாங்க ஏன் பிரச்சனை வருதுன்னு அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் கல்யாண ஆனதுல இருந்து இப்போ வரைக்கும் சமையல் அறையில காலத்தை கழிச்சுகிட்டு இருந்தவங்க அத்தை அதே மாதிரி வெளியில ஆபீஸ் ஒர்க்கு அப்படி இப்படின்னு அலைஞ்சவரு மாமா இப்போ அறுபது வயசுக்கு அப்புறமும் அத்தை அதே சமையல் அறையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க மாமாவும் பேங்க் வேலை பென்ஷன் பணம் சம்பந்தமா வெளியில போறதுன்னு ஒரே மாதிரியான வேலைகளை பாத்துக்கிட்டு இருக்காங்க ஒரே விஷயத்த அல்லது ஒரே வேலையை நாம திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இது எல்லாமே நமக்கு பிடிச்சதா இருந்தாலும் ஒரு காலகட்டத்துல போர் அடிச்சிடும் உடனே இதுக்கு காரணம் அந்த விஷயத்தின் மீதோ அல்லது அந்த வேலையின் மீதோ நமக்கு இஷ்டம் இல்லாம போச்சுன்னு அர்த்தம் இல்லை இப்போ நாம கொஞ்ச நேரம் ஒரே இடத்துல ஆடாம அசையாம உட்கார்ந்திருந்தா கால் மரத்து போகும் தெரியுமா அது மாதிரி ஒரே வேலைய திரும்ப திரும்ப செய்யும்போது மனசு மரத்து போயிடும் செய்யற வேலை மேல வெறுப்பு வரும் அந்த வெறுப்ப நாம கூட இருக்கிறவங்க தான் காட்டுவோம் அது மாதிரிதான் மாமாவும் அத்தையும் இத்தனை நாள் இருந்திருக்காங்க இப்போ நாம ஊருக்கு போயிட்டு வரும்போது லக்கேஜ் தூக்கிட்டு வரும்போது இந்த கை வலிச்சா அந்த கைக்கு மாத்திக்குவோம் தெரியுமா அது மாதிரி ஒரே வேலைய பார்த்து பார்த்து இவங்க மனசு ரணமாகி போயிருக்கு அந்த ரணம் போகணும்னா லக்கேஜை ஒரு கையில இருந்து இன்னொரு கைக்கு மாத்தின மாதிரி வேலைய மாத்திக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணேன் அதுபடி செஞ்சேன் இப்போ வெளி எல்லாம் அத்தை தான் செய்கிறாங்க அவங்களுக்கு பிடிச்ச காதல் நாவல்களை லைப்ரரியிலிருந்து எடுத்துட்டு வந்து படிக்கிறாங்க மாமா தினம் தினம் யூடியூப்ல புதுசு புதுசா சமையல் வீடியோ பார்த்து விதவிதமா சமைக்கிறாங்க மாமா அத்தை ரெண்டு பேரும் ஹாப்பி என்றாள் நர்மதா நர்மதா சொன்னதை கேட்டு சூர்யா மைதிலி சவுந்தர் எல்லோரும் பிரமித்து போய் நின்றார்கள் நடராஜன் கமலா கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது கமலா சொன்னாள் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு மருமகளா கிடைக்க நாங்க கொடுத்து வச்சிருக்கணும் என்றாள் கண்ணீரை துடைத்துக்கொண்டு கொண்டு நடராஜன் சொன்னார் கமலா சரியா சொன்ன மாமனார் மாமியார பாரமா நினைக்கிற இந்த காலத்துல நம்ம மருமக நம்ம மேல உயிரே வச்சிருக்கா நாம செஞ்ச புண்ணியந்தான் நமக்கு நர்மதா மருமகளா வந்திருக்கா என்று நடராஜன் சொன்னதும் சூர்யா நர்மதாவை பெருமையாக பார்த்தான் நர்மதா புன்னகை மாறாமல் நின்று கொண்டிருந்தாள் அண்ணி சூப்பர் அண்ணி இதே டெக்னிக்க நான் எங்க வீட்லயும் ஃபாலோ பண்றேன் என்றாள் மைதிலி சரி சரி வாங்க சாப்பிடலாம் என்றாள் நர்மதா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அண்ணி என்று கேட்டாள் மைதிலி சப்பாத்தியும் சன்னா மசாலாவும் எல்லாம் மாமா கைப்பக்குவோம் என்றாள் நர்மதா எல்லோரும் சாப்பிட்டார்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதே திடீர் என்று நர்மதாவிற்கு பிரசவ வழி வந்துவிட்டது மருத்துவமனைக்கு சென்றார்கள் அழகான ஆண் குழந்தை பிறந்தது தாயும் சேயும் நலம் எல்லோரும் குழந்தையை கொஞ்சி கொண்டு இருந்தார்கள் சூர்யா நர்மதாவின் கைகளை பிடித்து கொண்டு அவளை பார்த்து கொண்டு இருந்தான் அப்பொழுதுதான் ஏதோ ஞாபகம் வந்தவன் போல் மைதிலியை பார்த்து கேட்டான் ஆமா மைதிலி இந்த சந்தோஷத்துல உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்க மறந்துட்டேன் நேத்து என்ன விஷயமா எனக்கு போன் பண்ண என்று கேட்டான் மைதிலி சௌந்தரை பார்த்தாள் பின் வெட்கப்பட்டு தலை குனிந்தாள் சவுந்தர் சொன்னான் மச்சா நீங்க தாய்மாமன் சீர் செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சு என்றான் நடராஜன் கமலா கண்களில் ஆனந்த கண்ணீர் வடிந்தது மைதிலியை கட்டிப்பிடித்து கொண்டால் கொண்டாள் கமலா வாழ்த்துக்கள் மாப்ள என்று சொல்லி சவுந்தரை கட்டிப்பிடித்துக் கொண்டான் சூர்யா மைதிலியின் தலையில் கை வைத்து ஆசிர்வாதம் செய்தார் நடராஜன் பின் சவுந்தரை பார்த்து சொன்னார் வாழ்த்துக்கள் மாப்பிள ரொம்ப சந்தோஷம் என்றார் டே குட்டி பையா உனக்கு பொண்ணு ரெடி உங்க அத்தை இன்னும் பத்தே மாசத்துல உன்னோட வருங்கால மனைவிய பெத்துத்தர போறாங்க என்று மடியிலிருந்த குழந்தையை பார்த்து சொல்லி ஆனந்த கண்ணீர் வடித்து கொண்டிருந்தால் நர்மதா கதையை முடிவுற்றது மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்